மன்னர் எப்படி வச்சுருந்தார், மீசை இப்படி வச்சுருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, கிருதா இவ்வளவு வச்சுருக்கணும், கிருதா இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் வந்து குறியீடுகள் தான். சாதி குறியீடாக நான் கேட்குறேன். உன்னத்து அப்படின்றதுலேருந்து தான் நம்ம வந்து மறைபொருளை வந்து இன்றைக்கி வைர பொருளாக கூட இருக்குது. பாரசீக மொழின்றதே நிறைய பேர் தெரியாது. இப்போ பொதுவாக விலங்கினங்கள் கருவுற்ற பெண் விலங்கினங்களை புணர்வதில்லை. அது கருவுற்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை இயற்கையாக பெற்றிருக்கிறது. மனிதனுக்கு அந்த அறிவு இல்லை. இவர் ஏவலை செய்பவர் பியூன் அல்ல, அவர் துப்பாக்கி வைத்திருப்பவர். பியூன்லாம் வந்து சிடிஐக்கில் வருவார். அவர் சுடும் அதிகாரம் படைத்தவர். சவரம் செய்தல், மன்னருக்கு சவரம் செய்வோம், குடிகளுக்கு சவரம் செய்வோம், அவருக்கு சவரம் செய்வோர் எனக்கு எப்படி சவரம் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாதிரி சிறையில் எல்லாம் போட முடியாது, புகார் வலிச்சு தலை சிறைச்சேதம் தான். வைணவம் என்பது விஜயநகர மன்னருக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது. தக்காளியை வந்து மராட்டிய மன்னர்கள் காலத்தெல்லாம் தக்காளி நம்ம ஊருக்கு வருது, அதுவரை வந்து குழம்புக்கு புளி தான். நம்ம ஊரில் மிளகு இருந்துச்சு, மிளகாய் இல்லைன்னு வாங்க, காண மிளகாய் பல்லாண்டுகளமாக இருந்துச்சு. தமிழ் குடிகளுக்கும் தமிழ்லாத குடிகளுக்கும் பழைய அதிகமான ஒரு காலகட்டமாக பார்க்குறாங்க. அதில் என்ன ஐயப்பாடு, அது வந்த காலம் தான் சண்டை வரும். சண்டை வந்த காலமே அதானே. இந்த முடி வெட்டுறாங்க இல்லையா, இப்போ முடி வெட்டக்கூடிய முடி வெட்டிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அந்த சிகை அலங்காரத்தை வைத்து இப்போ என்ன சமூகம் என்ன சாதினு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற பொருள் எழுதியிருப்பீங்க, அது வந்து உண்மைதானா, அது எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் அந்த மாதிரி நடைமுறை இருந்துச்சா நான் கேட்குறேன். அதாவது இந்த சமூகத்துக்கு இப்படி தான் சாதி இந்த மாதிரி தான் வந்து முடிவு நடைமுறை இருந்துச்சா முதல்ல? இப்படி கேட்டோடனே நான் இப்படி பதில் சொன்னேன்னா பிழையாரு நினச்சிட வேண்டாம். ஓவியங்கள் ஓவியங்கள் கற்சிலைகள் இதில் ஓலை ஓவியங்களும் இருக்கு. இதை பார்த்தா இந்த கேள்வியும் வராது. காரணம் அது ஒரு இன்னொரு உலகம் நம்ம நினச்சிக்கிறோம், அதுதான் நம்மளுக்கான பிரச்சனையாகும். அப்போ மன்னர் எப்படி வச்சுருந்தார், மன்னர் எப்படி வச்சுருந்தார், மீசை இப்படி வச்சுருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, கிருதா இவ்வளவு வச்சுருக்கணும், கிருதா இல்லாமல் இருக்கணும், கிருதா இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் வந்து குறியீடுகள் தான். சாதி குறியீடாக நான் கேட்குறேன். பணி குடியீடு தான், பணி வேலை தான். அரசு எந்திரத்தில் உள்ளவர் குடியானவன், ரெண்டு கேட்டகரி தான். படைவீரன், படைவீரனுக்கான குறியீடு, படை தலைவனுக்கான குறியீடு, படைவீரன் குடியானவன் அவ்வளோதான். இதில் சாமியார் குறியீடு, சாமின்னு இதில் வைணவம் சைவம் அதுக்குள்ளே சைவத்துக்குள்ளான உட்பிரிவுகள், முன்ன குடும்பி வச்சுக்கிறது, பின்ன இன்றைக்கி இருக்குல்ல உண்மை தான், பின்னால் குடும்பி வச்சுக்கிறாங்க, சிலர் முன்ன வச்சுக்கிறாங்க, நடுவில் வச்சுக்கிறாங்களே, இந்த குறியீடுகள்லாம் ஏன் வச்சுருக்கீங்க? அந்த நான் இதை இந்த குழுவை சேர்ந்தவன் என்பதற்கான எச்சம் இன்றைக்கி இருக்குல்ல. மத குறியீடுகளாக அந்த நீங்கள் பூசை பண்ணக்கூடிய அவங்களை இருக்காங்கள்ல, அவங்கள இருக்காங்க. இது குடிகளிடம் வந்து மறைந்து போனதுக்கான காரணம் இது. இந்த படைப்பிரிவுகள் இருக்குல்ல, படைத்தலைவர்கள் பூரா பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டான்ல, ஒப்புமைப்படுத்தி பொதுமைப்படுத்திட்டான்ல. ரெண்டாவது இந்த கிருதா வச்சுக்கிறது ஒரு பெருமை தானே. அன்னைக்கு கிருதான்னா படைவீரன், நானும் ஒப்பேன்னு வச்சுக்கிறது தானே, அதுக்கு பின்னால் அவனை போல தோற்றம் காட்டுதல் தானே. இன்றைக்கி கூட புழக்கத்தில் ஒரு சில வசை சொற்கள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் சொல்லலை, வசை சொற்களை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வசை சொற்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பின்புலம் இருக்குது, ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு சில விஷயங்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம், புத்தகத்திலும் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அது போன்ற ஒரு சில விஷயங்களை எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? வெங்கம்பையன் அதுக்கான சான்று அபே துபே என்ற ஒரு ஜெசூட் சாமியார் வர்றார். 1680 காலங்கன்னா மைசூரில் தங்கி ஒரு பல்நெடுங்காலம் இங்கே இந்த மொழிகளை கற்று, மக்கள் பழக்க வழக்கங்களை கற்று, ஒரு ஹிந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதை பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் விற்றுட்டு போகிறார். அந்த புத்தகத்தில் இதுக்கான சேரக்குடிகள் அப்படின்னு சொல்கிறார். 19வது சொல்கிறார் அவர், இன்னாருன்னு சொல்லலாம். சேரக்குடிகள் சேர அந்த அவன் சொல்கிறது சேர நாடு பாண்டிய நாடு, சரி ஓகே புரியுது, அப்படி அந்த மாதிரி அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதானே சொல்லியிருப்பாங்க. அந்த குடிகளில் திருமணமாகாமல் ஒரு பெண் இறந்தால் அது வந்து அந்த இறைவனோட போய் சேர மாட்டாங்க, மோட்சம் பெற மாட்டாங்க. அப்போ புணர்ந்து புதைத்திருக்கிறார்கள். அந்த புணரும் இடத்துக்கு பேர் வந்து வெங்கமேடு, ஒரு மறைவாக இருக்கும். அந்த புணர்வுன்னு பேர் வெங்கம்பய, இதை அவங்க குறிப்பிட்றாங்க. அது இப்படி மனோர்மணியன் சுந்தரனார் பிள்ளை அவங்க வந்து இதை கட்டுரையில் ஒன்று குறிப்பிடுறாரு.
அப்புறம் திருக்குறளை ஒப்புமை ஆய்வு செஞ்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து இந்த ஒற்றுமை ஒப்புமை ஆய்வு பல்கலைக்கழக ஏடுகளில் ஆய்வு ஏடுகளில் இந்த குறிப்புகள் வந்திருக்கு. தஸ்டனுடைய குறிப்புகளில் இது வந்தது. இதெல்லாம் வந்து பழையது. பட் ஆனால் இதில் எச்சம் என்ன இருக்குன்னா, வெங்கமேடு இருக்குல்ல, நம்ம பார்க்குறோம் இப்போ களத்துக்கு போகிறோம், வெங்கமேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ நம்ம கொடைக்கானல் மேல்மலை பகுதின்னு சொல்லுவோம், ரெண்டாக பிரிப்பாங்க, கீழ்மலை மேல்மலை. மேல்மலை பகுதியில் போகும்போதில் சுடுகாடு பகுதியில் வெங்கமேடு இருக்குது. ஒரு நாலு இடத்துல வந்து பார்க்குறேன், அவங்க சேரக்குடிகள் தான் என்பதற்கான சான்றுகள் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பின்னால் கால மாற்றங்களில் தமிழ் குடிகளாக மாறுதல் இருக்குல்ல, இல்லை பல்ல தமிழ் தமிழும் சேரம் பாண்டியம் சேரமும் ஒன்றும் வெவ்வேறு இல்லைல்ல, அந்த குடிகள் அந்த பழக்கத்துக்கு உட்பட்டிருக்கலாமா, இல்லாட்டி அந்த அந்த மாதிரி பழக்கம் உள்ள குடிகள் இல்லாமல் போயிருக்கலாமா. ஆனால் இனிமேடு மேடு இருக்கு, அந்த பழக்கம் இருக்கா? பழக்கம் இல்லை, ஆனால் இப்போ சொல்லு இருக்குல்ல, அவங்க கணக்காக வெங்க மேடுறோம்ல, அது ஏன் சொல்? இப்போ முதல்ல ஒரு 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 பொருள் இருக்குது, அந்த இந்த இடத்துக்குரியதும் இருக்குது, வசை சொல்லாகவும் இருக்குது, கடந்து வருது. இது வந்து நீங்கள் தென் மாவட்டங்களை தாண்டி நீங்கள் மற்ற பகுதியில் இருக்காது, ரொம்ப குறைவு தான். இல்லைன்னா இந்த பகுதி ஆட்கள் அந்த பக்கம் போய் போய் போனதன் அடிப்படையில் தொண்ட மண்டலத்துக்கோ இல்லை நடுமண்டலமோ இந்த இந்த பகுதிக்கோ வந்திருக்கலாம். ஆனால் எல்லா சொல்லும் புல் உறுத்தனவே அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக. ஆமாம், அதில் எப்படி மறுக்கல முடியாது, அதில் ஒவ்வொரு சொல்லுக்குமான சுண்ணத்து அப்படின்றதுலேருந்து தான் நாம் வந்து மறைபொருளை வந்து இன்றைக்கி வையிற பொருளாக கூட இருக்குது. அது அது வந்து பாரசீக மொழின்றதே நிறைய பேர் தெரியாது. அது அந்த வார்த்தையே வந்து நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது, நிறைய பேர் தெரியாது. அது தெரியாது. கத்னான்ற கத்னா செய்தல், சுனத் செய்தல், அது அதுலேருந்து தான் அந்த அந்த வசை சொல்லாக வந்திருக்குன்னு தெரிய வரும், நிறைய பேர் தெரியாது. அது அது பெண்ணூர் மறைபொருளை கூட மறந்துட்டோம், குளினால் அடி நெருப்புன்றான், அதுவும் தமிழ் சொல்லல்ல, அது தமிழ் சொல்லல்ல, பாரசீக சொல்லுன்றாங்க. அது இது அது பாரசீக சொல்லுன்றது தெரியுது, இது பாரசீக சொல்லுன்னு தெரியாங்க. நான் இன்னும் அது நான் கண்ணில் பார்க்கல. அதே மாதிரி இந்த ஈத்தரப்பைய அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்கே ஈத்தரப்பைய அப்படின்னு அந்த அந்த இழி சொல்லாக இருக்குல்ல, அந்த ஈத்தரைன்றது கழுது, ஈத்தர கழுதுன்றது தான் வரும். கழுதைக்கு பேர் தான் ஈத்தர, வேற எந்த விலங்கையும் ஈத்தர ஒன்றும் மனுஷனை வந்து ஈத்தர கழுதைக்கு தான் ஈத்தர கழுதுன்னு. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள நபரை தான் ஈத்தர பயன்றான். இல்லை ஈத்தரனா என்னன்னு நான் கேட்குறேன். பொதுவாக விலங்கினங்கள் கருவுற்ற பெண் விலங்கினங்களை புணர்வதில்லை, அது முகந்து பார்த்த உடனே அது கருவுற்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை இயற்கையாக பெற்றிருக்கிறது. மனிதனுக்கு அந்த அறிவு இல்லை, அது அந்த அந்த அறிவு விலங்கினங்களுக்கு மட்டும்தான், பறவை உள்பட. அந்த அந்த மாதிரி காலத்திலே கூட புணர்வுக்கான முயற்சி எடுக்கிறது கழுதி மட்டுமே, அதுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த அறிவு குறைவாக இருக்குது, அப்படி தான் பார்க்க முடியும். அது போன்ற நபராக அதுக்காக பொருள் வந்திருக்காது. அந்த இடம் பொருள் தெரியாமல் வந்துட்டு பேசுகிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் அதை பயன்படுத்தியிருப்பானே ஒழிய இந்த மாதிரி புதுக்காக சொல்ல. ஏன்னா இடம் பொருள்னு ஒன்று, இடம் பொருள் தெரியாமல் எதை வேணால் அதுக்கு தான் இந்த அந்த சூழல் பார்த்து செய்யணும்ல, அந்த சூழல் அறியாமல் செய்திருக்கிறது தான் அவங்க எத்திர பயன் வந்திருக்கோம் ஒழிய இப்போ அந்த பண்புக்கும் அதே பொருள் அது பண்புக்கு தவிர அதுக்கு அப்படி பொருள்படுத்திட முடியாது. எனக்கு கேப் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து சென்னை மொழின்னு சொல்கிறாங்க, இதை வந்து சரியான வார்த்தை கிடையாதுன்றாங்க. இந்த இது உப்பள பகுதிகளில் அந்த நபர்கள் அடையாளம் இருக்குது, அது ஒரு அதிகாரம். இப்போ பியூன் அப்படின்னு சொல்லுவோம், பியூன், அதுக்கடுத்து தலையாரி. இன்றைக்கி வந்து தலையாரின்ற பதவி வந்து தலையறிதலுக்கான பதவி, அதுதான் அதான் பதவி அதுக்கு. அதேமாதிரி பியூன்றது பாரசீக வார்த்தை. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த இந்த நீங்கள் ஒரு அலுவலர் உங்களிடம் இருக்கக்கூடிய கோப்புகளை இன்னொரு அலுவலர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு பேர் பியூன் நினச்சி, இல்லை அவர் தேநீர் வாங்கி கொடுத்தோ ஏவலாளியோ, இவர் ஏவலை செய்பவர் பியூன் அல்ல, அவர் துப்பாக்கி வைத்திருப்பவர். பியூன்லாம் வந்து சிடி ஆக்டில் வருவான். ஓ, அவர் சுடும் அதிகாரம் படைத்தவர், தலையாரி சுடும் அதிகாரம் படைத்தவர். மெய்காப்பாளர்களை விட இவர் தான் சுடுவார், மெய்காப்பாளன் சுடுவார். அதுக்கடுத்து மன்னன் இல்லாட்டி கேப்டன் சுடுவார். இவர்களை விட இவன் பார்த்தவுடன் சுடுவதற்கான அதிகாரத்தை பியூனும் தலையாரியும் வச்சுருக்கான். எப்படி சொல்லுவீங்க அது? இந்த இப்படி தான் அந்த கேப் மாறின்ற அந்த உப்பள பகுதியில் அந்த அதிகார அந்த அடையாளத்துக்காக போட்டு அது அது ஏதோ வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லியிருக்கோம். சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அதுதான் சரியாக இருக்கும், ஏன்னா நேரடியாக என்னால் விளக்க முடியாதனால. இப்போ இந்த ஒவ்வொரு குளங்களும் எப்படி வந்து இப்படியான அந்த பட்டியல் குளங்களாக மாற்றப்பட்டு கீழ்நிலைப்படுத்திருச்சுன்னு சொல்லும் போல் சவரம் செய்தல், மன்னருக்கு சவரம் செய்வோர்,
குடிகளுக்கு சவரம் செய்பவர். மன்னருக்கு சவரம் செய்தவரே குடிகளுக்கும் சவரம் செய்தவராக மாறுவார். ஏன்னா அவர் மட்டுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வகையறால 10 பேர் இருப்பாங்களா? படைத்தலைவருக்கு சவரம் செய்து கீழே வருவார். படைத்தலைவருக்கு சவரம் செய்கிற இடத்தில் இருப்பவர் அதிகாரம் படைத்தவர். ஏன்னா செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய பியூன் வந்து கலெக்டர் சமம் பண்ணுவாங்க. அது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட இருக்கக்கூடிய டவாலி தாசில்தார் சமம். நீங்கள் தாசில்தார் போய் டவாலிக்கு வணங்கம் சொல்லுவார், பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் அவர் அவருக்கான சம்பளம் கேடர் பார்த்தீங்கன்னா அவரோட கம்மி தான். இல்லை, இங்கே இருக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் அவர். அவர் பேர் வந்து அந்த டவாலின்ற பேரும் வந்து அதுவும் பாரசீக சொல்ல டவாலின்ற சொல் இருக்குல்ல, அவர் தான் அந்த அரசு முத்திரையை அணிந்திருப்பவர். உண்மைதான். அது முதல்ல வந்து குழப்பம் தெரியாது. அதான் அந்த அரசு முத்திரையை அணிந்த நபர் அவர் வரி வசூல் பண்ணுறவர். அவர் தான் வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தவர். அந்த இந்த இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த நான் இந்த ஒரு மன்னனுக்கோ அல்லது படைத்தலைவனுக்கோ அல்லது படை வீரனுக்கு வச்சுக்கிறோம், சவரம் செய்தவர் காலமாற்றத்தில் வந்து குடிகளுக்கு சவரம் செய்யும் பொழுது அவன் எப்படி என்னை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு நொடி பாருங்களேன். அன்றைக்கி படைவன் இன்றைக்கி போலீஸு, எனக்கு ரெண்டு போலீஸ்காரர் தெரியும், அப்படியே வணக்கம் தலைவா அப்படின்னு சொன்னாவே எனக்குள்ளே ஒரு பெரிய அப்படி கெட்டு வரும். அன்னைக்கு குதிரையில் வர்றவர் படை வீரன். அவர் நினச்சா இன்றைக்கி மாதிரி சிறையில் எல்லாம் போட முடியாது, புகார் ஒழிச்சு. தலை சிறை சேதம் தான், உன்னே போடுற தலை அவ்வளோ சோழி முடிஞ்சு. அவருக்கு சவரம் செய்ய ஒரு எனக்கு எப்படி சவரம் பண்ணிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஏய் உட்காரு, ஏய் தள்ளு, இப்படி தானே அடிச்சிருப்பேன். இல்லைன்னா என்னை அந்த என்னை இழிவுபடுத்துதல் இருக்கலாம். நாள் இல்லைன்னா இழிவுபடுத்துவா நினைக்கும் அளவிற்கு நடந்து கொண்டு இருக்கலாம். அப்போ இவனுடைய மானி இவன் உழுது காசு கொடுத்துருப்பான். இவன் உழுது நெல் கொடுத்துருந்தா தான் இவர் வீட்டுக்கு போகும். அரசு அதிகாரம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த நாய்க்கர் கவர்மெண்ட் முடிஞ்சு பிரிட்டிஷ் செட்டப் வந்துடுது. இந்த பிரிட்டிஷ் செட்டப் வரும் பொழுது இந்த 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 செட்டப் முழுக்க அழிஞ்சு போயிருதா? இவருக்கு மன்னருக்கு சவரம் செய்வர் அல்ல, இவர் வீரனுக்கு சவரம் செய்வரால், இவர் குடிகளை மட்டுமே பண்ணியான. இவனை எப்படி நான் மதிச்சிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குடிகள் இந்த சவரம் செய்வரை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இவர் செய்ததை போல மொத்தமாக பழி வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருதுகோள், ஒரு யூகத்தின் அடிப்படையில் கிடையாது. இப்போ இப்படி தான், இதே போல தான் துவைப்பவருக்கும். ஒரு படைக்கருவியில் வந்து துப்பாக்கி வந்தது நாயக்கராட்சியில் தான், விஜயநகரத்தில் துவங்குது, நாய்க்கராட்சியில் பரவலாக்கம் படுகிறது. ஏன்னா அது வரைக்கும் பீரங்கி தான், பீரங்கியிலேருந்து வந்து தான் துப்பாக்கி, அதுதான் மொதல் மொதல் அந்த கட்டையை லகுப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி செஞ்ச ஒரு ஆசாரி திடீர்னு வந்து இப்போ நம்ம ஊர் கமலைக்கு வந்து தெலா மூட்டுறதுக்கு பண்ணி வந்திருந்தாருன்னா நான் எப்படி மதிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி என்னை ட்ரீட் பண்ணியிருப்பார்? என் வீட்டுக்கு வந்து பூட்டு போட ஒழுங்காக வந்திருப்பார்? நில வைக்கிறதுக்குண்ணா ஒரே வர்றேன், அரண்மனைக்கு போகும் போல நீ வந்து கூப்பிட்டுருக்கேன்பா. அரண்மனைக்கு வேலை முக்கியம்னா முக்கியம்தான், அதுதான் முக்கியம். ஆனால் அவர்கள் அரண்மனைன்னும் போல அந்த 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 இது இருக்கும்ல, கெத்து காட்டுவாங்க. ஆ, கெத்து. அப்போ குடிகள் இழிவுபடுத்தப்பட்டிருப்பார்கள். நிர்வாகம் தலைகளாக மாறும் பொழுது குடிகள் இவர்களை இழிவுபடுத்தி கீழ்நிலைப்படுத்தியிருப்பாருங்க. ஆனால் இதில் வந்து சில குடி சில தொழில்கள் தப்பித்து விட்டது. இப்போ ஆசாரிகள்லாம் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் போகிறாங்க. இப்போ ஏகாலின்னு சொல்லக்கூடிய வண்ணார் சமூகமோ, நாவிதர் இப்போ சவரம் செய்யக்கூடிய நாவிதர் சமூகமோ, அவங்க பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருந்தாங்க. ஆனால் அவங்க கீழ்நிலைப்படுத்தப்படுறாங்க. காரணம் இந்த தொழில் தான் காரணம். இவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்கன்னு வச்சுங்களேன், வேறு வேறு தொழில் மாற்றங்களாக மாறிடுறாங்க. அவன் அங்கனைக்குள்ளேயே நிற்கலை ஆசாரிகள், இவங்க வேறு வழி இல்லை, அங்கனே நின்றதுனால மேலும் வீழ்த்தப்படுகிறார்கள். அதனால தான் வீடுகளில் போய் சாப்பாடு எடுக்கும் அளவிற்கான தள்ளப்படுது. அது அப்படி தான் சொல்ல முடியுது. ஏன்னா போத்தார் பிசி, இப்போ தான் எம்பிசிக்குள்ளே எம்பிசி வந்திருக்கு. அப்போ பிசிக்குள்ளே தான் இருக்கான், எப்படி வந்து காலி பண்ணியிருப்பீங்க? அது ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக, அதாவது அந்த கேப் மாரிக்கும் அதையும் சம்மந்தப்படுத்த முடியுமா கேட்குறேன். கேப் மாரி சொல்ல வந்தீங்க. இல்லை, அதுதான் கேப் மாரின்றது ஒரு ஒரு ப அந்த ஒரு பிரிவு, பணிப்பிரிவுங்க. அவர் ஒரு அலுவலர், அவர் வந்து அந்த உப்பளப் பகுதிகளில் அளந்து போடுவாங்கல்ல, அந்த அளந்து போடக்கூடிய நபர்கள். அவன் குறைத்து அளந்து போடுவான்ல, மனு போடுவான். ஒரு மனுன்றது அன்னைக்கு ஒரு மூட்டை இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மூட்டை மூட்டையாக சிப்பமாக போடக்கூடியது. 10 மணு 15 மணு அவன் ஒழுங்காக 5 சேர்த்து போட்டால் தானே இருக்கும், இல்லை கம்மியாக போட்டிருப்பான். அவன் சொன்னது தானே, அவன் ஏன்னா வந்து வெள்ளக்காரன் டிரான்ஸ்லேட்டராக இருப்பான். எசமாக இப்படி பண்ணிட்டான்னா அவனை அன்னாலே உப்பு இருக்காது வழக்கு போட்டிருப்பான்ல. இப்படி தான் அந்த அது ஒரு அந்த அந்த பெயர் இழிவுக்காக பயன்படுத்தப்படுதல் இருக்குல்ல, அவனுடைய பணி இழிவுக்கான பணியாக அதில் தான் அந்த கேப் மாதிரி அப்படிலாம் வந்தது.
ஐயா, இப்போது நீங்கள் இந்த பசுசொக்களை பற்றி நிறைய பேசுகிறீங்க. இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்களையும் சரி நகரங்களையும் சரி, நகரங்களில் அதிகமாக இருக்காது, ரெண்டு சாலை ரெண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரங்கள் நிறைய இருக்கும். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, பர்டிகுலர் ரீசன் இருக்காது? அது அசோகன் 2000 ஆண்டுகள் முன்பு வைத்தார் என்பது சான்று. அசோகன் வந்து மலை வைத்த மரம் நட்டார். கண்ணு முன்னால் வந்து ஒருத்தங்களுக்கான சான்று கிடைத்தது. சாலை போட்டார்கள் அப்படின்னு இருக்குல்ல, சாலைக்கான சான்று இருந்தால், அதுக்கு முன்னால் சாலை இல்லாமல்லாம் கிடையாது, சாலை இருந்தது. பெரும் நெடுஞ்சாலைகளாக வட இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்கள் வந்து போட்டாங்க. அதுவும் வங்கத்தை ஆண்ட நபர்கள் தான் முதலில் போட்டாங்க. அங்கேருந்து ஆப்கான் வரைக்கும் நேர் சாலைகள் போட்டான். நம்ம பகுதியில் வரும்போல் மன்னர் சொக்கநாதனுடைய காலம்தான். மதுரை மன்னன் சொக்கநாதன் காலத்தில் தான் பெருசாக வந்து பண்ணுறாங்க. அவருடைய மனைவி பேரில் தான் அவர் அது அன்பு செலுத்திருப்பார் நினைக்கிறேன். அதனால தான் எங்கே பார்த்தாலும் வந்து மங்கம்மா சாலை. அது மங்க அவர் மன்னர் உயிருடன் இருந்த போலே மங்கம்மா சாலைமா. அப்போ இரு மரங்களும் வந்துட்டு சாலை, பெரும் சாலைகள் போடப்பட்டு பண்ணப்பட்ட காலம் அது. ஏன்னா மரத்துக்கு முன்னால் சாலையை வச்சு கண்டிப்பாக அப்போ அப்படி தான் சொல்லணும். இது வைணவ தொடர்புடைய ஒன்று. புலி என்பது வைணவ தொடர்புடையது. ராமாயணத்திலே இந்த வைணவம் அங்கே இப்போ அங்கே வதம் முடியுது இல்லையா, இலங்கையில் வதம் முடிந்து வரும்பொழுது லட்சுமணனுக்கான அந்த பாவ விமோசனம் இருக்குது, கேட்குறாங்க. அவர் இப்போ ராமன் வந்து போய் சிவனை தேடி போனதாக, அங்கேருந்து வடக்கு போய் போனதாக வந்து சொல்லிக்கிறாங்க. இங்கே வரும்பொழுது இலங்கையில் வந்து ராவணன் வதம் முடிந்து இங்கே லட்சுமணனுக்கான அந்த பாவ விமோசனம் இருக்குது. பாவ விமோசனம் பெறுவதற்கு வந்துட்டு வேண்டுறாங்க. அப்போ திருக்குறுங்குடியில் போய் நீங்கள் புளிய மரமாக ஆயிடுவா அப்படின்னு சொல்லி தான் ஒரு மரம் பெறுகிறது. அது வைணவ குறியீட்டு மரமாக, புளிய மரம் பார்க்க, புளிய மரம் பார்க்கப்படுது வைணவத்தினுடைய குறியீடு. இதை பேராசிரியர் ஸ்ரீகுமார் இது ஒரு நூலாகவே எழுதியிருக்காரு. என்ன சான்றுகள் அடிப்படையில் தான் சொல்ல வரேன் நான். அப்போ இது இந்த ஏற்கனவே வைணவம் என்பது விஜயநகர மன்னர்களுக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்து மலையடிப்பட்டி வைணவ குடவரை இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாலே இங்கே பாண்டிய மன்னர்கள் பெரும் மிகப்பெரிய வைணவத்தை கொண்டாடியிருக்கான். நம்ம ஆண்டாளர்கள் வந்து 6-7 காலம் வந்துடுது. அதனால் அந்த அது பின்னால் அவர்கள் வந்து இதனுடன் துவக்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தானே. அப்போ அவங்களுடைய அந்த நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே வைணவத்தை சைவத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் வைணவம் பறைசாட்டுகிறாங்க. பறைசாட்டால் அவனுடைய அந்த குறியீட்டு மரம் இருக்குல்ல, அது புளிய மரம். புளிய மரம் காரணம் அவங்க வந்து அது ஒரு அந்த சித்தமானன்னு தான் சொல்லலாம் தெலுங்கில், சித்தான அறிவுக்குரியதாக நினைக்கிறானா அது என்ன தெரியல, அது தனி ஆய்வு. சித்த சித்தராமையான் இருக்குல்ல, ஆமாம். அப்போ அந்த சித்தன்னா இப்போ புளியமர ராமையா தான் அவர், புளி ராமையா தான் அது. இந்தனுடைய நீச்சி தான் ஒன்று. ரெண்டாவது வறட்சி தாங்கும். இது இது போக தக்காளி இருக்குல்ல, இன்றைக்கி தக்காளி வந்து மராட்டிய மன்னர்கள் காலத்துலாம் தக்காளி நம்ம ஊருக்கு வருது. அதுவரையும் வந்து குழம்புக்கு புளி தான், தக்காளி தக்காளி இல்லை. அதுக்கு பிரிட்டிஷ் பொருள் தான் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வருது தக்காளி போட சொல்லி. அது தக்காளி இல்லாத குழம்பு சாப்பிட்டுருக்கோம் நம்ம. தக்காளி ஒரு பொருள் இந்த மண்ணுக்குரியது இல்லைங்க. அதை நீங்கள் அப்படிலாம் பார்க்கணும். நீங்கள் வங்காளத்தில் புளியே கிடையாது, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. வங்காளத்தில் புளி போட்டு குழம்பு, புளி போட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கேரளத்தில் போனீங்கன்னா அந்த புளி வேறு, கொடப்புளி. அது நம்ம புளி மாதிரி இருக்காது, அது கொடப்புளின்வாங்க. நீ அதை போட்டு குழப்பிக்கலாம். அது அந்தந்த பகுதியில் கிடைப்பது மண்ணுக்கேற்ற உணவு தான். அப்படி தான் இருந்திருக்கு. அது இங்கே வந்தோன்னு இது அதே மாதிரி வந்து நம்ம ஊரில் மிளகு இருந்துச்சு, மிளகாய் இல்லைன்னு வாங்க. காண மிளகாய் பல்லாண்டுகளமாக இருந்துச்சு. சங்க இலக்கியத்தில் காண மிளகா இருக்குது, இன்றைக்கி வரையும் காண மிளகா இருக்குது. ஒரு 2 மிளகாய் போனோன்னா நாக்கு பிச்சுட்டு போயிடும். நம்மது 4 மிளகாய். அந்த மிளகாய் இந்த மிளகாய் இல்லை தானே, அந்த காண மிளகாய் இந்த மிளகாய் வேறு வேறு தானே, வேறு வேறு காட்டில் மிளைக்கக்கூடிய மிளகாய். அது தேடி சேகரிக்கிறது பெரிய வேலை. அப்படியெல்லாம் எனக்கு என்னமோ தெரியல. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அதை காணாம காலி பண்ணிட்டான்னு தான் சொல்ல முடியும். இது தனியார் நாளைக்கு அது எதெல்லாம் பேசுவோம். ஐயா, இப்போது அடுத்தடுத்து உங்கள் இதில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நாயக்கர் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ் குடிகளுக்கும் தமிழ் அல்லாத குடிகளுக்கும் இடையிலான முரண் பகையெல்லாம் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, தமிழ் தேசியத்துக்கான துவக்கம் வந்து அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா அதை? ஏன்னா பல்லடு காலமாக திடீர்லாம் வந்துட்டுலாம் இப்போ இந்த நம்ம
குடவரை பிள்ளையார் கோயில் கோயில் பிள்ளையார்பட்டி கோயில் கோயில் குடவரையின் நாலு அஞ்சு காலம் அது வந்து கன்னட தேசத்திலிருந்து வந்த ஒரு ஆசாரி தான் செஞ்சு கொடுத்துருக்கார். அது எந்த மன்னன் பண்ணாரெல்லாம் இல்லை, செய்த ஆசாரி பேர் இருக்குது. அவர் கன்னட தேசத்துக்கு இருந்தவர். அதே மாதிரி அந்த பக்கம் குடுமியான்மலை பகுதியில் இல்லை, குடுமையான் பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய குடவரைக்குள்ளும் வந்து கன்னட தேசத்தவர்கள். இப்போ தொழில்நுட்ப ரீதியாக தொடர்பு இருக்கல. நீங்கள் சீன தேசத்தில் இருந்த பாதரசம், கந்தகம், தாளகம், மனோசலை இது போன்ற இந்த சித்த வைத்திய மருந்துகள்லாம் வந்து அங்கேருந்து வந்திருக்கு. இங்கே வந்து மூலிகளோட கலந்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான தொழில்நுட்ப கலை தொடர்புகள் தொடர்பு என்பது பல்லெடுங்காலமாக இருக்கும். அது பண்பாட்டுக்குள்ளே சில சில அசைவுகளை உண்டாக்கத்தான் செய்யும். மொத்தமாக குடியேறதுன்னு இருக்குல்ல, பொய்ச்சாலய மன்னர்கள் வந்து வந்து இங்கே இருப்பாங்க. சிறங்கத்தில் ஒரு பெருமண்டபம் கட்டிருப்பாங்க. அவருடைய தலைமையிடமாக திருவண்ணாமலை இருந்தால் அந்த கோயில் சோழன் கட்டியது. அதுக்கு பின்னால் வந்து பெரிய எஸ்டாப்ளைஸ்மெண்ட்டுன்ற போல் விஜயநகரத்தினுடைய எஸ்டாப்ளைஸ்மெண்ட் இருக்கும். அந்த முன் மண்டபம் இதெல்லாம் நடுவில் பார்த்திங்கன்னா அழகுற கட்டுமானம் இருக்கும். ஹொய்சாலருடைய கட்டுமானம் தெரியும். அது ரொம்ப காலமாக வந்து ஹொய்சாலருடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் அந்த இப்படியான ஆண்டாலும் அந்த குடிகள் இந்த ஊரில் விட்டுட்டு போகல, ஆண்டு முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ குடியேற்றம் என்பதுன்னு இருக்குல்ல, குடியேற்றம் என்பது விஜயநகர காலத்தில் படைகளாக தான் வந்தாங்க. நாகிர்பூரில் தான் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துச்சு. சொக்கநாதனுடைய காலத்தில், மன்னர் சொக்கநாதனுடைய காலத்தில் வந்தது ஒரு பெரிய. ஏன்னா காரணம் அங்கே விஜயநகரம் முழுமையாக அழிகிறது. அப்போ மக்கள் வேறு வழி இல்லாமல் வராங்க, வழி இல்லாமல் இடம் போயிடுறாங்க. ஆமாம், அதனால் குறையாக சொல்லிட முடியாதுல்ல. மக்கள் வரா அவனுக்கான ஆட்சி இருப்பா தான் நினச்சலாம். அவ்வளோ காவேரி கரவிடு காவேரி ஆத்துப்போக்குலேயே தான் வர்றாங்க. தமிழ் குடிகளுக்கும் தமிழில்லாத குடிகளுக்கும் அதுவே அதிகமான ஒரு காலகட்டமாக பார்க்குறாங்க. அதில் என்ன ஐயப்பாடு, அது அந்த காலம் தான் சண்டை வரும். சண்டை வந்த காலமே அதானே. இப்போ அரசு ஆள்வதுன்றது வருங்க. நீ இப்போ நீங்கள் வர்றீங்க, நான் உழுதுட்ருக்கேன், திடீர்னு என் நிலத்தை பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்கல்ல. அப்போ மன்னர் மேலே கோபம் வராதுல்ல, மன்னர் போயிடுவார். இல்லைன்னா கவர்மெண்ட் ஒரு அரசாங்க பிரதிநிதி புடுங்கி கொடுத்துட்டு போயிடுவார். அவர் பயிர் செய்கிறவரை வந்து நான் ஒழுங்காக பயிர் செய்ய விட்டுருப்போனா, நிலத்தை பிடுங்கிட்டா நான் திருப்பி உழுக முடியாது, நான் விடமாட்டேன். ஏன்னா அவன்கிட்ட பிடுங்கி நான் தொட்டேன்னா அடுத்தப்பில் படைகள் வந்து என்னை அடிக்கும். ஒன்றே ஒன்றா அன்றைக்கி சிறைப்படுத்துதெல்லாம் கிடையாது, தலை போயிடும், உயிர் போயிடும். அப்போ நான் மறைமுக தொல்லை கொடுப்பேன்ல. அவர் பயிர் வந்து ஆறு மாதத்துக்கு ஆகும் விளையிறது, விளையும் போல தீ வைப்பேன், என்ன ஒன்றா ஜீவன்ல. இப்படியான தொல்லைகள் வந்து அப்போ முரண் என்பது அங்கே தானே துவங்கியிருக்கும். வந்த உடனே எல்லா இடத்துலையும் வந்து காடு மேடுகளை வெட்டி சும்மா கிடந்த இடத்துல நிலம் பண்ணிய இடத்துல அவங்க வந்து மொத்த குழு குழுவாக வாழ்ந்துருப்பாங்க. அங்கே பெரிய தொல்லைகள் இருந்திருக்காது. ஏன்னா அது பூரா மேய்ச்சல் காடுகள் தானே. நஞ்சை புஞ்சை நிலங்களுக்குள்ளே வராங்கல்ல, அது வந்து ஒரு அன்றாட உற்பத்தி களம் இல்லை. அப்போ உற்பத்தி களம் வந்து போகும் போல சண்டை வரதானே செய்யும். அப்போ அந்த அந்த அது இதை யாரும் பதிவு செய்யலாம், பதிவு செய்ய வேண்டியது இருக்குல்லங்க. இல்லை ஒருத்தரும் பேசலை இல்லை இதில். ஏன்னா நாம் திராவிடம் என்ற சொல்லுக்குள் நின்றதுனால அப்படி அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு. வரலாற்றில் அப்படியெல்லாம் பிரித்து பார்க்குறதுன்ற அந்த வார்த்தையெல்லாம் இது நல்ல வார்த்தை கிடையாது. வரலாறு தானே, விஜயநகரம் படையெடுத்து வந்துச்சுன்ற வரலாறுனா நாயக்க மன்னர் ஆண்டர் வரலாறு, நாயக்கர்கள் இந்த ஊரில் குடியேற்றப்பட்டது வரலாறு தானே. அதையே மூடி மறைச்சு பேசணும் இல்லை. அதுதான் நீங்கள் தமிழ் சொல்ல வரீங்களா நான் கேட்குறேன். ஆமாம், அப்படி தான். அது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. ஏங்க வடுகப்பட்டி இருக்குது, பேர்லே வடுகுன்றிருக்கு. அவங்க நாங்கள் வடுகு பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்க வடுகுன்னு நான் சொல்லிட்டா எப்படிங்க கோவம் வருது? இது நியாயம் இல்லைங்க. இந்த கேள்வியை எடுத்துக்கிற முடியாது. எப்பா நீ உன் பேர் வடுகு, நான் வடுகு பேசுகிறேன்றீங்க, என் ஊர் வடுகு பட்டின்றீங்க. அப்போ நீங்கள் என்னங்க இது, என்ன நான் உங்களை வடுகுன்னு சொன்னால் கோவம் வருதுன்னா இது நியாயம் இல்லைங்க. இது ஏற்புடையதல் கிடையாது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ் சமூகங்கள் மீதான ஒரு அதிகாரத்தினுடைய கோர முகங்கள் வந்து காட்டப்பட்டுச்சு. அதில் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட என்னென்னா, ரொம்ப முக்கியமாக அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தமிழ் குடிகள் வந்து எதிர்கொள்வதற்கான சவால்கள் வந்து என்னென்னமா இருந்துச்சுன்னு நான் கேட்குறேன். பெரிய கேள்வியே வந்து சின்ன சின்ன பதிலாக எதிர்பார்த்துறாதே, கேள்வியே பெருசாக கேட்டுக்கிட்டீங்க.